ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வட்டாரர் அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான முக்கியமான புதறிவு தான் ஓகே இது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான பொதறிவு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மனிதன் கண்ட முதல் தொழில் என்ன அப்படின்னா பயிர் தொழில் ஓகே இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் மனிதன் கண்ட முதல் தொழில் என்ன அப்படின்னா பயிர் தொழில் ரெண்டாவது பாருங்கள் தானியங்களை உற்பத்தி செய்வது எந்த தொழிலில் சார்ந்தது அப்படின்னா வேளாண்மை தொழில் நெக்ஸ்ட்டு உடல் வளர்ச்சிக்கு தேவையான தேவையானது என்ன அப்படின்னா உணவு நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானது என்ன அப்படின்னா கல்வி பொருளியலின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அனைவரும் அவரவருக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளை பெறுவதே டேஸ் எனப்படும் இதுக்கு ஆன்சர் வந்து பகிர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை தேவைகள் யாவை அப்படின்னா உற்பத்தி நுகர்வு பகிர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் மக்கள் பொருட்களை வாங்கி தங்களின் தேவைகளை நிறைவு செய்வது எது அப்படின்னா நுகர்ச்சி அதாவது நுகர்வோர் சொல்லுவோம் இல்லையா தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் நாட்டு மக்கள் அனைவரும் ஈட்டுவது எது அப்படின்னா நாட்டு வருவாய் நாட்டு மக்கள் அனைவரும் ஈட்டுவது எது அப்படின்னா நாட்டு வருவாய் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது விலை என்னவாகும் அதிகரிக்கிறது அதாவது இப்ப வெங்காயம் இது வந்துருக்கு விலை வந்து ரொம்ப ஹையாக இருக்கு இல்லையா அதுதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் மத்திய மாநில அரசுகளின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க எது அவசியமாகும் பொருளாதார அறிவு தொட்டால் சினங்கியின் அறிவியல் பெயர் என்ன மைமோசா பியூடிகா எந்த தாவரத்தில் உள்ள கூட்டிலைகள் மூன்று சிற்றிலைகளை கொன்றிருக்கும் இந்திய தந்தி தவரம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் கேட்ட கொஸ்டின் ஓகே எந்த தாவரத்தில் உள்ள கூட்டிலைகள் மூன்று சிற்றிலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னா இந்திய தந்தி தவரம் இந்திய தந்தி தவரத்தின் அறிவியல் பேர் என்ன டெஸ்போடியம் கைரான்ஸ் இந்திய தந்தி தாவரத்தின் அறிவியல் பேர் வந்து டெஸ்போடியம் கைரான்ஸ் இந்திய தந்தி தாவரத்தினை தனது ஆய்விற்கு பயன்படுத்திய அறிவியல் அறிஞரின் பெயர் என்ன ஜெகதி ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்மோடியம் ஹைரான்ஸ் தாவரத்தின் தமிழ் பெயர் என்ன தொழு கன்னி தண்டின் முளை குறுத்துறை பகுதியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோலியோப்டைல் அதாவது கோலியோப்டைல் தண்டின் முளை குறுத்துறை பகுதியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோலியோப்டைல் யாருடைய சோதனையில் முளைத்த விதைகள் ஒளியை நோக்கி வளருவது கண்டறியப்பட்டது டார்வின் டேஸ் என்பது வளர்ச்சி சார்ந்த இயக்கமாகும் அசைவுகள் ஒளியின் தூண்டுதலுக்கு அதாவது ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு தாவர பாகத்தில் ஏற்படும் ஒரே திசை அசைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளிச்சார் பசைவு அதாவது ஒளிச்சார் பசைவு இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படும் தாவரத்தின் பெயர் என்ன ஐபோமியா ஆல்பா இது வந்து நிலவு மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது இரவில் வந்து திறந்த நிலை அதாவது இரவில் வந்து நைட்டு டைமில் வந்து ஓப்பனில் இருக்கும் பகல் டே டைமில் வந்து க்ளோஸ் க்ளோஸாக இருக்கும் அந்த தாவரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஐபோமியா ஆல்பா இதுக்கு வந்து நிலவு மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒளி சேர்க்கை என்பதன் பொருள் என்ன ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாய்வு எது ஆக்சிசன் ஒளிச்சேர்க்கையின் முடிவில் டேஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்படுகிறது குளுக்கோஸ் தான் ஸ்டார்ச்சாக மாற்றப்படுகிறது தாவரங்கள் தங்களுக்கு வேண்டிய உணவை தாங்களே தயாரித்து கொள்ளும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளிச்சேர்க்கை எலிசியா எலிசிகா என்பது என்ன மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டை இது ரொம்ப இம்பார்ட்டன் எலிசியா குளோரோட்டியா என்பது என்ன அப்படின்னா மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டை இருபத்தி நான்காவது தீர்த்தக்காரர் யார் அப்படின்னா வர்த்தமானார் ஓகே இருபத்தி நான்காவது தீர்த்தக்காரர் யார் அப்படின்னா வர்த்தமானார் வர்த்தமானர் எந்த ஆண்டு பிறந்தார் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒம்பது சமய சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது வர்த்தமானார் மகாவீரர் கடவுள் உண்டு என்பதை மறுத்தவர் யார் மகாவீரர் மகாவீரர் எவற்றின் ஆதிக்கத்தை நிராகரித்தார் வேதங்களின் ஆதிக்கம் மகாவீரரின் மும்மணிகள் என அழைக்கப்படுவது எது நல்லறிவு நன்னம்பிக்கை நன்னடத்தை மகாவீரரின் மறைவுக்கு பிறகு சமணர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தனர் இரண்டு சமணர்களில் பார்சவதனரின் அதாவது பார்சவதனரின் எளிய கொள்கைகளை பின்பற்றி வெள்ளை அடைகளை அணிந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஸ்வேதம்பர்கள் தமிழில் சமணர்களால் எழுதப்பட்ட நூல்கள் எவை அறநூல்கள் சிலப்பதிகாரம் ஐஞ்சிறு கவியங்கள் இலக்கண நூலான யாப்பெருங்காலம் தலை சிறந்த சமண சமய இலக்கியங்கள் எவை அங்கங்கள் உப அங்கங்கள் கால்பசாஸ்திரம் சந்திரகுப்த மௌதி மௌரியர் மற்றும் கலிங்க மன்னன் டேஸ் சமயனத்தை தழுவினார் காரவேலர் சமணத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் காஞ்சி மகேந்திரவர்ம பல்லவன் ராஷ்டிர கூடர்கள் புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் யார் சித்தார்த்தர் புத்தர் புத்தர் எந்த ஆண்டு பிறந்தார் கிமு ஐநூத்தி அறுபத்தி ஏழு புத்தர் மெய்யறிவு பெற்ற இடம் இட்டாஸ் என்று அழைக்கப்பெற்றது புத்தகையா ராமகிருஷ்ண பரமகம்சர் வங்காளத்தில் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் யாரால் நிறுவப்பட்டது ராமலிங்க அடிகளார் இறைவன் ஜோதி வடிவலா வடிவனாவன் என்று அரும் பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டவர் யார் ராமலிங்க அடிகளார் சத்திய தருமஜாலை யாரால் இங்கு நிறுவப்பட்டது ராமலிங்க அடிகரால் வடலூரில் நிறுவப்பட்டது சத்திய சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு சர் சைமது அகமது கான் தொடங்கிய இயக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அலிகார் அதாவது அலிகார் இயக்கம் சத்திய சோத சமஜ் என்ற அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பம்பாய்க்கு அருகில் மகத் பேரணியை தலைமையேற்று நடத்தியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கர்ஷன் பிரபு வங்கப் பிரிவினையை எந்த ஆண்டு மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி என்பதன் பொருள் யாது சொந்த நாடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுதேசி என்பதன் பொருள் யாதுன்னா சொந்த நாடு முஸ்லிம் லீக் கட்சி யாருடைய தலைமையில் தோற்றுவிக்கப்பட்டது நவாப் உல்லா கான் அதான் நவாப் சலிம்ல்லா கான் முஸ்லிம் லீக் கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லிம்களை திருப்திப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டேஸ் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மின்டோ மார்லி முதலாம் உலக போரில் எந்த மூன்று நாடுகள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டன பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா எலிசியா குரோட்டிகா உட்கொள்ளும் கடற்பாசியின் பெயர் என்ன வெலச்செரியா அதாவது வெலச்சிரியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிசியா குரோடோட்டிகா உட்கொள்ளும் கடற்பாசியின் பெயர் என்ன வெலச்சிரியா அதாவது வெலச்சிரியா லிட்டோரியா ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிசியா குளோரோட்டிகா உட்கொள்ளும் கடற்பசின் பெயர் என்ன வெலச்சிரியா லிட்டோரியா சூரிய ஒளி கடலில் நூறு மீட்டர் முதல் டேஸ் மீட்டர் வரை ஊடுறுவை இயலும் நூறிலிருந்து இரநூறு மீட்டர் வரை ஒளி வந்து ஊடுருவோம் தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீராவி போக்கு பிரமிடு வடிவங்களில் காணப்படும் தாவரங்கள் எது ஊசிலை தாவரங்கள் அதிகளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடம் எது அமேசான் பகுதி எவை தாவரத்தின் வளர்ச்சி அல்லது அசைவு தூண்டலின் திசையை நோக்கியிருக்கும் சார்பசைவு புவி ஈர்ப்பு திசைக்கு ஏற்ப தாவரத்தின் உறுப்புகளில் ஏற்படும் அசைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி சார்பசைவு நீரின் தூண் தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகளில் ஏற்படும் அசைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர் சார்பசைவு ஒளியின் தூண்டலால் ஏற்படும் தாவரத்தின் திசை சாரா வளைதல் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளி ஒரு வளைதல் ஒரு பொருளை தொடுவதால் ஏற்படும் துளங்களுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாராமல் வளைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நடுக்கும் ஒரு வளைதல் தூண்டலின் திசைக்கும் துளங்களின் திசைக்கும் தொடர்பு இல்லாது தூண்டலுக்கு ஏற்றாற்போல தாவர உறுப்பு வளைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது திசை சாரா தூண்டல் அசைவு ஒளிச்சேர்க்கைக்கு தாவரங்கள் டேஸை இருக்கின்றன சூரிய ஒளியை இருக்கின்றன தாவரங்கள் வெளியிடப்படும் வாய்வு எது ஆக்சிசன் முதல்நிலை உற்பத்தியாளர்கள் டேஸ் என அழைக்கப்படுவது எது தாவரங்கள் ஓகே இவ்வளோ தான் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் மீதி இவ்வளோ கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா பி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் டைம் வந்து டொண்ட்டி த்ரீலருந்து நைன் இதுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ தேர்வுக்கான உத்தேச நாள் வந்து குறிச்சிட்டாங்க ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம சிலபஸ் முடிக்கணும் ஸோ அதுக்கு தேவையான பிடிஎஃப் ஆடியோ கிளாஸை வந்து நம்ம எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் மூலமாக நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்கோ அதை ரிலேட்டடாக அவங்களுக்கு ஆடியோ வித் பிடிஓ அதாவது பிடிஎப் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் மேக்ஸிமம் உங்களுக்கு சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்ஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபர்தராக என்ன அனுப்பணுமோ அதை மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ தான் படித்தோம் அப்படின்னாலுமே பேசிக்க தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதாவது சிலபஸில் என்ன டாபிக் இருக்கும் அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஃபர்தராக உங்களுக்கு இது பண்ணுவோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடியோ வடிவிலே உங்களுக்கு டெஸ்ட்டு உண்டு அதாவது கொஸ்டின் வந்து ஆடியோ மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஸ்டின் வித் நாலு ஆப்ஷனு ஆன்சர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு யூபிஎஸ்சி டிஎன்பிசி சீட்டெட்டு அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்ஆர் மூலமாக வந்து கோச் பண்ணிகிட்ருக்கோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் எல்லா எக்ஸாமுக்குமே இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸ்பைரி ஆகுது வரைக்கும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச நம்ம குரூப் ஃபோரில் வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் எடுத்து ஒரு பொன் பாஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தி எட்டாவது ரேங்கு ஓகே அவங்க நம்ம குரூப் தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் அண்டு பிடிஎஃப் ஆடியோ எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனும் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகும் ஓகே ஸோ இது மாதிரி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எங்களோடய எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்